ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாசோக் மாஸ்டர் அண்ட் அருகா ரீடர் இப்போ வந்து உங்களோட ஜாதகத்துல கேது திசை நடக்குது இல்ல கேது திசை வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருந்தா நீங்க இந்த பரிகாரம் ரொம்ப அருமையா வந்து உங்களால மாற்றங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்ல வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு தனிமையான உணர்வு இருக்கு ரொம்ப தனிச்சு இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது ஒரு சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்கிறது இல்லை நீங்களே உங்களை நீங்களே வந்து தனிமைப்படுத்திக்கிறீங்க ஐசோலேட் ஆயிக்கிறீங்க நீங்களே இல்லையா யும் பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு மைண்டே வர மாட்டேங்குது எல்லாத்தையும் ஒதுக்கி நீங்க தனியா இருக்கணும்னு பாக்குறீங்க தனியா ரூம்ல உட்காந்துக்கணும் தனியா வந்து நான் எங்க வெளியே போனா கூட தனியா போடும் அந்த மாதிரி இருக்கிறப்போ ஓரளவுக்கு சோசியலைஸ் ஆகணும் ஓரளவுக்கு நம்மளோட ஃபேமிலி பாண்டிங் அதெல்லாம் மீறி உங்களுக்கு வந்து தனிமைப்படுத்திக்கிறீங்க உங்களை அப்படின்ற மாதிரி இருக்கவங்களும் இந்த பரிகாரங்கள் வந்து பண்ணுங்க ஏன்னா சிலருக்கு வந்து அப்படி வந்து பண்ண வேணா எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு இருக்கும் ஆனா வந்து அவங்களோட மைண்ட் அதுக்கு எங்கேயுமே அக்செப்ட் பண்ணாது அது ரொம்ப இன்ட்ரோவேர்ட்டா இருக்க மாதிரி தனித்தனியாவே வந்து அவங்க இருந்துக்கலான்ற மாதிரி இருப்பாங்க பட் அதை மீறி எல்லாத்துக்கூடையும் கலந்து இருக்கிறதுக்கும் நினைக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க அதுக்கு மேலே கே திசை பாதிப்புகள் இருக்குன்னு ஜாதகத்துல சொன்னா கண்டிப்பா இந்த பரிகாரம் வந்து பண்ணலாம் இந்த பரிகாரம் நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களோட வீட்டு பக்கத்துல பாத்துக்கோங்க விநாயகர் கோயில் எங்க இருக்கு அப்படின்னு இதுல வந்து எப்படி பாக்கணும்னா விநாயகர் கோயில் வந்து அந்த கோயில விநாயகர் மட்டுமே இருக்கும் விநாயகருக்கே மட்டுமே உண்டான கோயில் வேற எந்த எதுவும் இல்லாம விநாயகருக்கு ஒரு தன்னிச்சையா விநாயகர் மட்டும் அந்த கோயில்ல இருப்பாரு அந்த மாதிரி கோயில்ல தான் நம்ம இந்த இந்த பரிகாரம் வந்து பண்ணணும் ஸோ அந்த விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு முடிஞ்சா டெய்லியுமே போங்க இல்லை வாரம் ஒரு ரெண்டு நாள் அது அந்த விநாயகர் கோயிலுக்கு போங்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகரை வேண்டிட்டு நீங்க அவரை வந்து சுத்தி வளம் வரணும் ரிவர்ஸ்ல சோ ரிவர்ஸ்ல வந்து அவரை வளம் வரணும் அப்படி வர்றப்போ ஓம் ஓம் அப்படின்ற சாண்டிங் வந்து சொல்லுங்க அப்படி ரிவர்ஸ்ல வளம் வந்துட்டு நீங்க வந்து அங்க எப்பவா இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கிட்ட ஆசிர்வாதம் வாங்குங்க யானையோட மூச்சு காத்து நம்ம மேலே படுறப்பவே நம்ம கிட்ட இருக்க நிறைய நெகட்டிவிட்டி வந்து ரிமூவ் ஆகும் அதனால தான் நிறைய கோயில்களுக்கு முன்னாடி வந்து யானைகள் வந்து வச்சு ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த யானை கிட்ட ஆசிர்வாதமும் வாங்குங்க இப்படி வாங்குறப்போ இது தொடர்ந்து ஒரு நாள் பண்ணுனா நமக்கு பெரிய சேஞ்சஸ் வராது இது ஒரு தொடர்ந்து நீங்கள் பண்ணணும் ஒரு பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மாதம் பண்ணுங்க மூணு மாதம் பண்ணுங்க அப்படி தொடர்ந்து பண்ணுறப்போ உங்களோட லைஃப்பில் அந்த மாற்ற தெரியும் நல்லா இருக்கே நமக்கு ரொம்ப கேது திசையே நடந்துட்டே இருந்தாலும் நம்ம நிம்மதியா இருக்க மாதிரி இருக்குல்ல நம்ம ஜாலியா இருக்க மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மைண்ட் செட் வந்து உங்களுக்கு அப்ப உருவாகும் அங்கதான் வந்து இந்த ரெமெடி உங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் ஸோ கொஞ்சம் பண்ணனீங்கன்னா கண்டினியூஸா பண்ணுங்க இது வந்து பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு போங்க அவரை சுத்தி வளம் வாங்க ஓம் ஹரி ஓம் சாந்திங் பண்ணுங்க யானை கிட்ட வந்து ஆசிர்வாதம் வாங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கேது திசைனால எந்த பாதி மதிப்பிலும் வந்து சிக்க மாட்டேங்க தேங்க்